ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இப்போ நம்ம யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி விக்ரம் அண்ட் கமல் ரெண்டு பேரும் இணைய போகிறாங்க ஒரு படத்து மூலமாக அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அதோட கண்டினியூ அப்டேட் தாங்க கொடுக்க போகிறோம். நடிகர் கமல்ஹாசன் அப்படின்னாவே உலக நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு புதுமுயற்சியை கடைபிடிப்பார், அதனாலேயே உலகநாயகன்னு சொன்னாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா கமல்ஹாசனோட சினிமா வேர்ல்டே அந்தளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு தமிழ் சினிமாவே தூக்கி நிறுத்திருக்காருன்னு கூட சொல்லலாங்க. அந்தளவுக்கு அவரோட நடிப்பு ஸ்டைலும் செமையாக இருக்கும். விஸ்வரூபம் 2 படம் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கு வர இருக்குது, இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. இதோட ஃபஸ்ட்டு பாகம் வந்து பெருமளவில் சர்ச்சை ஏற்படுத்துச்சு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அதனால் 2 சாதிக்குமா சாதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இது மட்டும் இல்லைங்க, இந்த நிலையில் கமல் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பில் இறங்கியிருக்காரு, விக்ரம் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தயாரித்து விக்ரம் நடிக்கிறாரா? ஆமாங்க, அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியில் வந்துருச்சு, அதுவும் நம்ம கமலே வெளிவிட்டார். இந்த படத்தில் விக்ரமோட கமல்ஹாசனோட பொண்ணு ஸ்ருதி இல்லைங்க, அக்ஷரா ஹாசன் நடிக்க போகிறாங்க. இவது யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூங்காவனம் இயக்குனர் ராஜேஷ் தான் இந்த படத்தை இயக்க இருக்கிறாரு. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வித்தியாசமான கதையை தேர்வு செஞ்சு நடிக்கிறவங்களில் கெட்டிக்காரங்க. அதுலேயும் ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக புது விதமான கதையை இவங்களே செதுக்கியிருப்பாங்கங்கிறதுல ஆச்சரியமே இல்லைங்க. விக்ரம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கமல் கூட இணைஞ்சிருவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த நேரத்தில் நாங்களும் அப்டேட் கொடுத்தோம், ரெண்டு பேரும் கை கோத்துட்டாங்க. அதுவும் கமல் அவரோட ட்விட்டில், திரு விக்ரம் செல்வி, அக்ஷரா ஹாசன் இயக்குனர், ராஜேஷ் எம் செல்வா மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலோட இணையிற ட்ரெண்ட் அண்ட் ஆர்ட்ஸ் நிறுவனத்திற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதியதாக துவங்க இருக்க நம்ம படம் இந்த வெற்றி விழா நிச்சயமாக காணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது, கண்டிப்பாக இவங்களோட படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது கமலுக்கு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறது தெரியுதுங்க. இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் கமலோட படம் ஏதாவது சர்ச்சை ஏற்படுத்தணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.